ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். அடுத்த வீடியோ பாருங்கள். நான் இந்த கின்னி கோழி வான்கோழிலாம் வெளியில் விட்டு வளர்க்குறேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட. இப்போ ஃபுல்லாக வீட்டை ஒரு 4 ரவுண்டு 5 ரவுண்டு அடிக்குது, ஒரு ரவுண்டு அடிக்குது, திரும்ப வந்து நம்ம அந்த ஃபீடிங்கு இதில் வச்சு நான் வச்சுருக்க தீவனத்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நல்ல ஃபுல் ஃப்ரீடமாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து கூட்டில் வைக்கிறோன்னா நம்ம புதுசாக குஞ்சு வாங்கி ஒரு 2 நாள் 3 நாள் பழக்கப்படுறதுக்கு வரலையும் என்ன வைக்கலாமே தவிர, ரொம்ப நாள் கூட்டு உள்ளே வச்சா அது நமக்கு அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா அது ஹைஜீனிக் கிடையாது. எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பயந்துக்கிட்டே வச்சுருந்தேன். பாருங்கள், கொஞ்சம் வந்து இந்த ஃபீடை சாப்பிட்றாங்க, தண்ணியை குடிக்கிறாங்க, திரும்ப அப்படியே கிளம்பியாச்சு, போயிட்டுருக்காங்க. பாருங்கள், அடுத்த ரவுண்ட்ஸுக்கு போகிறாங்க. பாருங்க, அடுத்த ரவுண்ட்ஸ் கிளம்பிட்டாங்க ஐயா எல்லோரும். நான் இப்போ உங்களுக்கு கண்டினியூஸாக என் வீடியோ பார்த்துக்கிட்டு இருங்க. அடுத்தடுத்து இது முட்டை போடுற, இது எப்போ முட்டை போடுது, எப்போ அடை வைக்கிறேன், எப்படி அடை வைக்கிறேன், எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நான் எங்கேயும் போய் கற்றுக்கல, படிச்சுட்டு வரல. பட் என்னுடைய லெசன், என்னுடைய சும்மா ஓனாகவே நானாகவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம், நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். எப்படி எனக்கு என்னென்னா, இது முட்டை போட்டு குஞ்சு வச்சு ஒரு 10-20 குஞ்சு உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டணுங்கிறது என்னுடைய ஆசை. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ திரும்ப அடுத்த ரவுண்ட்ஸ் போயாச்சு. இது கொடுக்குற சவுண்டை பார்த்தா வேடிக்கையாக இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதோடய சவுண்டை மட்டும் உங்களுக்கு வச்சு தரேன். பாருங்கள், இதோடைய சவுண்டை மட்டும் சேம். அந்த சவுண்டை கேட்டாலே அது எப்படி சொல்கிறது, நம்ம கேட்குற விதத்தம் அதை ஃபன்னாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. எதுவும் பாருங்கள், செவுத்தை போய் கொத்தி தின்னுட்டுருக்கு. எதுவும் சரி. எனிவே பாருங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூஸாக நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே, தேங்க்யூ.